So now we see part 11 and this is for 11th standard in exercise 2.9. In the last class we have seen 2.11. Now we see 2.9 and later we see 2.10. Now resolve into partial fraction. Or f of x by g of x or fraction form. That is partial fraction expression change. And for this is new for you. This is new chapter for you. But practice pannadala unukku yerkanave theriyum. Here it is given a rational expression f of x by g of x is a proper fraction. Proper fraction na enna? This is proper fraction. Numerator is less than denominator. In the numerator undu denominator oda less a irukum. இது நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் சொல்லப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் பை இங்கே சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன். இதனுடைய டிகிரி வந்து ஒன்னு. திஸ் இஸ் லீனியர் டிகிரி ஒன். ஏன்னா எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ் பவர் ஒன். இதனுடைய டிகிரி ஒன்னு, இதனுடைய டிகிரி டூ. ஸோ இது இதனுடைய டிகிரி லெஸ் தேன் டினாமினேட்டர். அந்த மாதிரி இருந்தால் வி கால் இட் proper fraction. Here it is given if degree of f of x is less than g of x. Degree appadina idrunde power enna paaru, idrunde power 2. So adu less a irukkaradnala it is called proper fraction. Ipo inda denominator la g of x idu f of x and this one g of x. Inda g of x லீனியர் ஃபேக்டர்ஸ் தான் பிரிக்கிறோம். சம்டைம்ஸ் குவாட்ரேட்டிக் ஃபேக்டரும் சேர்ந்து வரும். இப்போ சப்போஸ் ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்கு. கியூபிக் ஈக்குவேஷன்ல ஒரு லீனியர் ஃபேக்டர், அப்புறம் அந்த ஃபேக்டர்ஸ் லீனியர் ஃபேக்டரா பிரிக்க முடியாட்டி அப்படியே நம்ம குவாட்ரேட்டிக் ஃபேக்டர்ஸ் தான் வச்சுக்கோம். டென்த்லேயே நீ ஏற்கனவே பார்த்துருக்கேன் ஃபேக்டரைசேஷன். அந்த சாப்டர்ல ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்கும், அதுல வந்து மூணு ஃபேக்டரா பிரிப்பேன். சப்போஸ் ஒரு ஃபேக்டர் வரைக்கும் இன்னொரு ஃபேக்டர் பிரிக்க முடியலன்னா அப்படியே குவாட்ரேட்டிக் ஃபேக்டரா வச்சுக்குவோம். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கு. அது அது அதோட மாடல் வந்து இங்க நம்ம பார்ப்போம். தென் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் இருக்கு இல்லையா, இதை லீனியர் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம பிரிச்சுட்டோம். லீனியர் அப்படின்னா இதனுடைய பவர் வந்து ஒன் அப்படின்னு சொல்லி இருக்கும். சி த தேர்ட் ஒன் x ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ ஜீரோஸ் வந்து ஈக்குவலாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மூணு மெத்தட்ல நம்ம வந்து கீழே இருக்கிற ஜி ஆஃப் எக்ஸ் டேர்ம்ஸை நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணுறோம். ஸோ யூ சி த டைப் ஒன். டைப் ஒன்ல ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை என்ன சொன்னோம், எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, மேலே எக்ஸ் மைனஸ் ஒன் பை கீழே ஜி ஆஃப் எக்ஸ் ஃபேக்டர்ஸ் பிரிச்சே கொடுத்துருக்கு. எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ திஸ் இஸ் நத்திங் பட் ஜி ஆஃப் எக்ஸ். இந்த மாதிரி இருந்தால் இதை சம் ஆஃப் த எக்ஸ்பிரஷனாக கொண்டு வரோம். இந்த எக்ஸ்பிரஷன் தான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் இந்த ஏபி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஏபி இது எல்லாமே நமக்கு கான்ஸ்டன்ட். So, one constant by one factor plus another constant by another factor. இது வந்து type 1. எப்படி இருக்குனா, g of x has all zeros which are distinct. இப்போ இதனுடைய 0 என்ன? x is equal to minus 2. இங்க plus 2 இருந்ததுன்னா இங்க என்ன பண்ணுவோம்? Minus 2. Minus 2 போட்டு டோட்டல் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அதே மாதிரி இங்க plus 3 இருக்கு. If you substitute minus 3, இட் பிகம்ஸ் ஜீரோ. ஸோ இந்த ஜீரோஸ் எல்லாம் இந்த டிஸ்டிங்காக இருக்கு. இங்கே மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ரெண்டுமே வேற வேற நம்பர். அந்த மாதிரி வேற வேற நம்பர் டிஸ்டிங் ஜீரோஸ் வந்து தான் யூ கேன் ரைட் த எக்ஸ்பிரஷன் ஆஸ் ஒன் கான்ஸ்டன்ட் பை ஒன் ஃபேக்டர் பிளஸ் அனதர் கான்ஸ்டன்ட் பை அனதர் ஃபேக்டர். திஸ் இஸ் டைப் ஒன். ஸோ டைப் ஒன்ல அந்த ஜீரோஸ் வந்து டிஸ்டிங்காக இருக்கும். ஃபர்தர் யூ ஆர் ரைட்டிங் ஏ பை பிளஸ் பி பை. இன்னும் அடுத்தது இருந்ததுன்னா சி பை. சப்போஸ் இங்கே
இன்னொரு ஃபேக்டர் இருந்ததுன்னா யூ கேன் ரைட் சி பை த ஒன். தென் நெக்ஸ்ட் ஒன் டைப் டூல டினாமினேட்டர் ஜி ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் ஹேவ் ரியல் ரூட். டஸ் நாட் ஹேவ் ரியல் ரூட் அப்படின்னா இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்ன்றது. அப்போ இதனுடைய ஜீரோஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பிளஸ் ஒன் அந்த சைடு போனால் மைனஸ் ஒன். அப்போ நெகட்டிவ் வர்றப்போ வென் யூ டேக் ஸ்கொயர் ரூட் அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாறுது. ஸோ அது ரியல் நம்பர் தான் வராது. ஸோ இந்த கேஸ் யூ ஆர் ரைட்டிங் இந்த கான்ஸ்டன்ட் வந்து ஏ பை திஸ் ஒன் ஃபேக்டர் இந்த இந்த ஃபேக்டர் எடுத்துக்கலாம் பிளஸ் பிஎஸ் பிளஸ் சி இதனுடைய ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இதனால ஏன் வச்சுக்கணும் இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் வந்து பி தென் எஸ் பிளஸ் அனதர் கான்ஸ்டன்ட் சி. இங்கே மூணு கான்ஸ்டன்ட் ஏ பி சி. அப்போ பிஎஸ் பிளஸ் சி பை அந்த எக்ஸ்பயர் பிளஸ் ஒன் அந்த ஜீரோஸ் வராமல் இருக்கு இல்லையா அந்த ஃபேக்டர் எடுத்து நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். இதுவே வேற விதமாக எழுதலாம் ஏஎஸ் பிளஸ் பி பை எக்ஸ்பயர் பிளஸ் ஒன் பிளஸ் சி பை திஸ் ஒன் வாட் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் இந்த இந்த ஸ்பேர்ஸ் தான் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் ஏ பை திஸ் ஃபேக்டர் தென் பி. ஆனால் ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பிஎஸ் பிளஸ் சின்னு வர்றப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல இதை தான் நம்ம இந்த ஃபேக்டர் எடுத்து தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். இந்த பவர் வந்து இந்த டிகிரி வந்து டூன்னு இருக்கணும் அந்த எக்ஸ்பிரஷன் எடுத்து கீழே எழுதி மேலே பிஎஸ் பிளஸ் சின்னு எழுதலாம் ஆர் இன் திஸ் வே ஆல்சோ யூ கேன் ரைட். அண்ட் டைப் த்ரீல தி ஆஃப் எக்ஸ் ஹேஸ் ரியல் ஜீரோஸ் மோர் தேன் ஒன் அதான் ரிப்பீட் ஆகும் அதுதான் இந்த இடத்துல சொன்னது. இங்கே வந்து ஈக்குவல் ரூட்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஜீரோஸ் வந்து எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ ரிப்பீட் ஆகும். ஸோ ரிப்பீட் ஆகிறப்போ யூ ஹேவ் ரைட் ஏ பை எக்ஸ் பிளஸ் பி பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சி பை இந்த இடத்துல நமக்கு இது ஆர்டினரியாக இருக்குது டைப் ஒன்ல வருது எக்ஸ் பிளஸ் ஒன். இந்த எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படிங்கிறது இதனுடைய பவர் வந்து ஒன்னு இருக்கு. அப்போ லீனியர் ஃபார்ம் வரப்போ யூ ஜஸ்ட் ரைட் திஸ் கான்ஸ்டன்ட் பை கிலோ எக்ஸ் பிளஸ் ஒன். ஸோ ரிப்பீட் ஆகிறப்போ யூ ஆர் ரைட்டிங் மோர் தேன் ஒன் வென் இட் இஸ் ரிப்பீட்டட் யூ ஆர் ரைட்டிங் ஒன் கான்ஸ்டன்ட் பை எக்ஸ் பிளஸ் அனதர் கான்ஸ்டன்ட் பை எக்ஸ். சப்போஸ் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் இருக்கு ஃபர்தர் யூ ஆர் ரைட்டிங் ஏ பை எக்ஸ் மைனஸ் டூ பிளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர். சப்போஸ் கியூப் இருந்ததுன்னா இன்னொரு டைம் எழுத வேண்டும் சி பை எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் கியூப் அப்படின்னு எழுதி இந்த வே யூ ஆர் ரிப்பீட்டிங். ஸோ இட் வி ஹேவ் டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ. இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் we see the problems given in the exercise. Thank you.